ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசத்தல் சமையல். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து நம்ம டேட்ஸும் நட்ஸும் வச்சு ஒரு கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்யறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்டஃபிங் வந்து நம்ம வெறும் டேட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு செய்கிறோம். ஸோ டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டையாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து யூஸ்வலாக மோல்டு வச்சு பண்ணுவோம். இன்றைக்கி அந்த மோல்டெல்லாம் இல்லாமல் நம்ம கையிலேயே எப்படி அந்த ஷேப் பண்ணுறதுங்கிறது தான் நான் இதில் காட்ட போகிறேன். ஸோ இப்போ வாங்க, இது எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கு நான் இங்கே வந்து ஒரு கப் அளவுக்கு டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், பேரிச்சம்பழம், இதில் இருக்கிற கொட்டையெல்லாம் நீக்கி வச்சுருக்கேன் நான். அதோட கொஞ்சம் நட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பாதாமும் முந்திரியும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் வேர்க்கடலை, இது வந்து வறுத்த வேர்க்கடலை தோலெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முதல்ல வந்து இந்த டேட்ஸை நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் இந்த டேட்ஸை போட்டுட்டு நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கொட்டையெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, இல்லைனா மிக்ஸி ஜார் ரிப்பேர் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் இந்த பேரிச்சம்பழத்தை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக ஆகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு அரைஞ்சால் கூட போதும், இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு நான் கேஸில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேன் சூடானதும் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேரிச்சம்பழத்தை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா ஒரு நிமிஷம் போல் நம்ம வதக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறமா உங்களுக்கு வந்து இலகி வந்துடும். அது இப்போ ஒரு நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இதில் இப்போ நான் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்க்குறேன். இதோட இந்த வேர்க்கடலையும் சேர்த்துடுறேன். சேர்த்து மறுபடியும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டேட்ஸும் நட் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே ஆற விட்டுடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு. இப்போ இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன். இது வந்து கடையில் வாங்கின இடியாப்பம் மாவு, நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன், ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை விட்டு நம்ம இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் இந்த மாவு வந்து அதிலே வேகும். நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கம்மியாக இருந்தாலும் மாவு ரொம்ப கெட்டியாகிடும், அப்படி நிறைய ஊற்றிட்டிங்கனா ரொம்ப சாஃப்டாகிட்டு கொழுக்கட்டை சரியாக வராது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். சூடாக இருக்கிறதுனால நம்மளால் கையில் பிசைய முடியாது, அதனால ஸ்பூன் வச்சு முதல்ல கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஓரளவுக்கு எல்லாம் இந்த மாதிரி சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம், நல்லா ஆறட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி சேர்ந்து வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கையில் பிசைஞ்சிக்கலாம். இப்போ இப்படியே இருக்கட்டும், இது ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இந்த மாவை ஓரளவுக்கு ஆறிடுச்சு, இப்போ நம்ம கையிலேயே இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ பாருங்கள், இந்த மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இது வந்து ரொம்ப அழுத்தி பிசையணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணாலே போதும். மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து இந்த கொழுக்கட்டை கரெக்டாக நல்லா சாஃப்டாக வரும் வெந்ததுக்கப்புறமா. இப்போ வந்து கையில் லேசாக கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு நம்ம இதிலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு லேசாக இப்படி அழுத்திட்டு இதில் ஸ்டஃபிங் வச்சிடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஸ்டஃபிங்கு, இதை கொஞ்சமாக எடுத்துட்டு நம்ம செய்கிற சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டஃபிங் வைக்கணும். நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கலாம்.
இப்போ வந்து இதுக்கு ஒரு கொழுக்கட்டை ஷேப் கொடுக்கலாம். நம்ம வந்து நீங்கள் மோல்டு எல்லாமே எப்படி வீட்லேயே செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். உங்ககிட்ட மோல்டு இருந்தால் நீங்கள் அதில் வச்சு செய்யலாம், அப்படி இல்லைன்னா எப்படி பண்ணுறதுங்கிறத நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துட்டு உங்ககிட்ட ஏதாவது ஸ்பூன் இருந்ததுன்னா அதோட பேக் சைடில் இந்த மாதிரி எடுத்துட்டு லேசாக இந்த மாதிரி ஒரு சின்ன அழுத்தம் இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி வரும். இந்த மாதிரி நம்ம சுற்றி கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி ஸ்பூன் இல்லைன்னா உங்ககிட்ட வந்து டூத்பிக் இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் மோல்டு எல்லாமே வந்து எப்படி செய்கிறதுங்கிறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பாருங்கள் நம்மக்கிட்ட மோல்டு எல்லாமே அதே ஷேப்பில் அழகாக வந்திருக்குன்னு இப்போ பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்டஃபிங்கை நம்ம மாவில் வச்சுட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்தோம். இப்போ இன்னொன்று வந்து இதை நம்ம அப்படியே டைரெக்டாக கூட கொழுக்கட்டை ஷேப்பில் செய்யலாம், அதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதே மாதிரி உருட்டிட்டு லைட்டாக இந்த மாதிரி கொழுக்கட்டை ஷேப் கொடுத்துருங்க. திரும்பவும் அதே மாதிரி ஸ்பூனோட எட்ஜை வச்சு நம்ம எல்லா சைட்லேயும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸ்பூன் இல்லை டூத்பிக் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பாருங்கள் இதுவும் ஒரு கொழுக்கட்டை ஷேப்பில் இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ வந்து நான் எல்லா கொழுக்கட்டையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு இட்லி பிளேட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணிடலாம். நம்ம நார்மலாக இட்லி பாத்திரத்தில் இட்லி வேக வைக்கிற மாதிரி இதையும் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ வந்து நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் ஏற்கனவே தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த கொழுக்கட்டியை வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 8 பத்து நிமிஷம் இதை நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ ஒரு 10 கிட்ட ஆயிடுச்சு, நம்ம திறந்து பார்த்துடலாம். ஒரு தோட கத்தியில் நம்ம தொட்டு பார்த்துடலாம். நல்லா ஒட்டாமல் வருது. ஸோ நம்ம கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்துடுறேன். பாருங்கள் நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம அந்த ஸ்டஃபிங்கில் செஞ்சது, இது வந்து நம்ம ஸ்டீம் பண்ண கொழுக்கட்டை. ரெண்டுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இதே மாதிரி கொழுக்கட்டியை ட்ரை பண்ணி நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பை ஃப்ரம் ராஜி.